எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் மட்டுமே போதும் அரசு துறையில் வேலைவாய்ப்பு, அதுவும் மதுரையில். மதுரை மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் சார்பில் மதுரை உசிலம்பட்டி அலுவலகத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கான தற்காலிக பணி புரிவதற்கான தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளதாக மதுரை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் சுகாதார அலுவலகம் துறை சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆட்சேர்ப்பு அறிவிப்பின் கீழ் 4 நுண்கதிர் வீச்சாளர் அதாவது ரேடியோகிராஃபி பணியிடங்களும் 6 மருத்துவ பணியாளர் பணியிடங்களும் நிரப்பப்பட இருக்கு. நுண்கதிர் வீச்சாளர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்னன்னா, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடித்தவராகவும் 55 வயதுக்குள் இருப்பவராகவும் இருக்க வேண்டும். இதற்கு மாத ஊதியமாக 10,000 வழங்கப்பட இருக்கு. மருத்துவமனை பணியாளர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்னன்னா, 8 வகுப்பு படித்து முடித்தவராகவும் 40 வயதுக்குள் இருப்பவராகவும் இருக்க வேண்டும். இதற்கு மாத ஊதியமாக 6,000 வழங்கப்பட இருக்கு. இப்பணியிடங்களுக்கான நிபந்தனைகள் என்னன்னா, இந்த பதவிகள் முற்றிலுமே தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, பணியில் சேர்வதற்கான சுய ஒப்புதல் படிவும் அளிக்க வேண்டும். மேலும் madurai.nic.in என்ற வலைதள முகவரியில் உள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பின்பு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பிறப்பு சான்று, மதிப்பெண் சான்று, இருப்பிடச் சான்று, முன் அனுபவச் சான்று, சிறப்பு தகுதிக்கான சான்று ஆகிய அனைத்து சான்றிதழ்களுடன் வருகின்ற 17/9/2024 அன்று மாலை 5 மணிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் மதுரை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம், மதுரை 14 என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.